அண்டர் வேர்ல்ட் இங்க ரத்த ஆறுல மிதக்க வைக்கிறவனுக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்பாங்க. இங்க வாய் வார்த்தையில பேசுறவங்களை விட கத்தியால பேசுறவங்க தான் அதிகம். இவனோட பேரு நாகா. அண்டர் வேர்ல்டுல இப்பதான் கால் எடுத்து வச்சாலும் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இவன் சைட் பிசினஸ் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்றான், அதுதான் பிரவுன் சுகர். அண்ணா மால் வந்துருச்சுனா இவனோட வழியில யாருமே குறுக்க வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளி பூனை கண்ண மூடிக்கிட்டு பால் குடிச்சா அது யாருக்கும் தெரியாதுல்ல. அது மாதிரி இவன் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா காளிக்கு இந்த விஷயம் எல்லாமே அவன் காதுக்கு சீக்கிரமாவே போயிடுச்சு. வணக்கண்ணா. என்னண்ணாகா? மார்க்கெட் ஃபுல்லா உன் பேர் தான் கேக்குதாமே. உங்களை மறைச்சுக்கிட்டு மார்க்கெட்ல என்னால பிசினஸ் பண்ண முடியுமாண்ணா? ஏதோ சின்ன சின்னதா அப்படி அபின்னு கஞ்சான்னு வித்துக்கிட்டு என் வயிற்று பழப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன்னா? உன் டிராமால இங்க வேணாம். நீ என்னென்ன கேப் மாதிரி வேலை பாக்குறேன்னு எங்களுக்கு தெரியும். ஏ கெடாரி, வார்த்தை கொஞ்சம் அளந்தே வரட்டும். ஏய், சவுண்ட் எல்லாம் விடாம மூடிட்டுறா. ஓ யோகிதா என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உனக்கு இதெல்லாம் பண்ண யோகியதை இல்லைன்னு சொல்லு. சேத்துல கல்லறிஞ்சா அது நம்ம மேலதான் தெரிக்கும். நேர்மையை பத்தி நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் நின்றுட்டு இருப்பான். வெட்டுடு. எல்லாமே இவரை கேட்டுதான் நடக்கணுமா? அண்ணா, நீங்க இப்படி பேசாம இருந்தா அவன் மார்க்கெட்ல பெரிய ஆள் ஆயிடுவானா? அண்ணா, புலி பசிச்சாலும் என்னைக்குமே புள்ள தின்னாது. காளி, வளர்ந்துட்டு வர நம்ம சென்னையில இப்ப எல்லா இடத்துலயும் கேக்குற பேர் என்ன தெரியுமா? உங்க ரெண்டு பேர் பேர் தான். உங்க ரெண்டு பேரும் சண்டையால மூணாவது மனுஷன் லாபம் சம்பாதிக்கிறது வேணாம். பேசாம இருக்க மாட்டியாடா? பேரப்பாரு லோகியா. லோகி இல்ல, ஹிட்லர். சரி இல்ல, அதான் பயமே இல்லாம வளர்ந்துட்டான். சில்ற காசுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தெரு தெருவா நாய் மாதிரி அழிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு அவனுக்கு கூலியா கிடைச்சது அவமானம். ஆனா கிடைச்சது அரவாய்த்து சாப்பாடு. அன்னைக்கு அவன் ஹிட்லரை மாற ஆரம்பிச்சான். அதுவும் இல்லாம இந்த ஹிட்லர் கதையை கேட்டு கேட்டு நானும் ஹிட்லர் ஆக போறேங்கிறான். ஹலோ சார், சொல்றதெல்லாம் இல்ல, செஞ்சு காட்டுறேன். வாங்க, ரொம்ப பசிக்குது, சோறு வாங்கி தாங்க. டேய் தம்பி, ஒருத்தனை தூக்கணும். டேய் காளி, எனக்கு என்ன தருவ? உனக்கு பிரியாணி வாங்கி தர. வெறும் ஒருவேளை சோறுக்காக ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுக்கு இந்த கூலி ரொம்ப கம்மி. டேய், ஓவரா பேசுன, கூட்டிட்டு போய் கட் பண்ணிடுவேன். தெய்வமே, கூலி அவங்களது, வேலை என்னோடது, நடுவுல நீங்க ஏன் தெய்வமே? அசோக், இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கற. வீட்டு, ப்ளீஸ்
நான் சொல்றத கேளு. வேணா, ப்ளீஸ் விட்டு விட்டு ப்ளீஸ். ரத்தமும் என் ரத்தமும் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டுற ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுற. ஓஹோஹோ, சாவுனா உனக்கு அவ்வளோ பயமா என்ன? இதனால தானா ஜனங்க சாவு நினைச்சு பயப்படுறது? என்ன விட்டுரு தம்பி. தம்பி இல்ல, ஹிட்லர். சரியும் தெரியும், என் உயிரை காப்பாத்து. உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணாலும் தரேன். 25,000 டீல் முடிஞ்சு போயிருச்சு. இப்ப அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிடாதா சார்? கடவுள் இதுக்கு ஒத்துக்க மாட்டான் சார். உனக்கு எவ்வளவு வேணும், உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தரேன். எவ்வளவு சார் கொடுப்ப? 1,00,000. 1,00,000 கொடுக்குறேன். அநியாயமா உன் கைய வெட்டிட்டேனே சார். தெரியலையே, பணத்தாச காமிச்சு அவனோட ஃப்ரெண்ட் அசோக் கிட்ட சொல்லி அந்த சின்ன பையனுக்கு போலீஸோட கோவம் என்னன்றத அவன் காமிச்சிட்டான். நானானிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படம் மாட்டா. ஒரு 25,000 எவன் கையோ வெட்டிட்டு வந்திருக்கியாடா மனுஷனடா நீ? ஆமா சார், அவங்க எல்லாம் மனுஷன்ல விடுங்க சார். வாயில அப்படியே விட்டு வையே. டேய், நீ இன்னும் குழந்தடா, இப்பவே ரத்த வாடைய நீ பார்த்துட்டா அநாத பணமாயிடுவடா. சார், இந்த பணத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது சார், அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரியாதை. காந்திய கொன்ன கோட்சேவ மகாத்மாவா பாக்குற ஊருடா இது. அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் கணக்கிலே வர மாட்டடா. சார், நான் எனக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வேன். ரூல்ஸும் என்னோடதுதான், கோலும் என்னோடதுதான். ஆமா, உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் பெரியவனாய், நீ என்ன ஆக போறன்னு சொல்ல. ஹிட்லர். வேணா வேணா சொன்ன கேளு, வேணா விட்டு, வேணா 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 சொல்ல கேளு. ₹10,00,000 வர ப்ராஃபிட் இல்ல, நான் உங்களுக்கு 10% கொடுக்கறேன். 10,00,000? 10% ஷேர் வரையா?
அண்ணா, இந்த வேலையை நானே முடிகிறேண்ணா. ஏய், அப்போ நாங்களும் ஆம்பளைங்க இல்லையா? நாங்களும் ஆம்பளை தாம்மா. ஏய், முதல்ல ஆள் யாருன்னு கேட்டுக்கோங்கடா, அப்புறம் உங்களை யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, யார் தலை எடுக்கணும்னு சொல்லுண்ணா. ஹிட்லர். டடா தம்பிங்களா, ஆள் யாருன்னு தெரிஞ்சது இல்ல, போட்டுறீங்களா? யோ சுமாரியா, நம்ம சாவுக்கு நம்மளே சங்குதுன மாதிரி. இந்த வேலையில நான் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம், அவனை பகிச்சுட்டு இருக்க முடியுமா? வேணும்னா நான் உங்களுக்கு 50% ஷேர் கொடுக்குறேன். அதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும்ல பாஸ், நீங்க கொடுக்கறத நாங்க என்ஜாய் பண்றதுக்கு உயிரோட இருக்கணும் இல்லையா? அவனை தொடுறது ஹை வோல்டேஜ் தொடுறதுக்கு சமம். இன்னும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க, வாங்கடா போலாம். பாத்தியானா, ஹலோ. நீ ஒன்னும் பயப்படாத நாகா, நான் உன் கூட இருக்கேன். அந்த பொறுக்கியோட கைகால உடைச்சு நான் உள்ள தள்ளுறேன். நம்ம எச்ச சொர தின்ன நாய் நம்மளை பார்த்தே குலைக்குது. ஒரு நிமிஷம் சொல்லுமா. நம்ம குழந்தை காணுங்க. என்ன? யாரோ நம்ம குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க விஷயத்துக்கு வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. யாரு? யார் அது? யாரோ ஹிட்லராங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும். என்ன மன்னிச்சிருனாக, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் என் புள்ளையவே கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். நம்மளை பார்த்தா எதிரிங்க கண்ணில் தான் கண்ணீர் வரணும். நம்ம கண்ணில் இல்லைனாகா. அண்ணா, அந்த ஹிட்லரோட தலையை வெட்டி என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நானும் என் தம்பி உங்களுக்கு காலம் பூரா அடிமையா இருக்கும். அப்பா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவனுக்கு பாடைய நானே கட்டுற. கத்தி பிடிக்கிறது ஒன்றும் சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி ஈஸி இல்லடா. மூடிட்டே இரு. ரத்தத்தோட ருசிலேயே வளர்ந்தவண்ணா இந்த வேலையை நான் பண்ண மாட்டேனாப்பா. அண்ணா சரின்னு சொல்லுங்க. இப்ப எங்க இருப்பான்? ஷார்ப்பா வச்சிருக்கீங்களா? ஒரே வெட்ல தலை துண்டா போகும். அவர் எங்க? அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு மேடம். நம்ம போலாம், வாங்க. இன்னைக்கு ராத்திரி பார்ட்டி ஃபுல் வால்யூம் தான். டேய், சிக்னல் கொடுங்கடா.
ஏய் வந்தடா ஓடுடா ஓடுடா இந்த பக்கம் வா. போ சீக்கிரம் போ, ஃபாலோ பண்ணுங்க, விடாதீங்க. எங்கடா ஓடுற? என்ன ஃபிலிம் காட்றியாடா? சூரி பொசுக்கிடுவண்டா, விடுதலா அப்படிதானா? விடுதலா விடுதலா காலி பண்ணா. ஏய் என்ன அடிச்சுட்டு ஓடுறா பாருடா, புடிங்கடா அவளை, புடிச்சு வெட்டுங்கடா. என் பையன்
இன்னும் என் கத்தி முனையில உயிரோடு தாண்டா இருக்கான். ஏய், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனோ? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹிட்லர், சின்ன பைய வம்ச நிலைக்கிட்டுமேனு விட்டு போய்கிறேன். இப்ப அவன் எப்படி இருக்கான்? மனசுல காதல வளர்த்தது நீதான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே கலர்ஃபுல்லா மாறுச்சு. இவளை கல்யாணம் பண்ற அப்பாவி யாரோ போய் போய் இவளை கல்யாணம் பண்றானே. நான் எப்படி இங்க வந்த? நீ விழுந்து சாக எங்க வண்டிதான் கிடைச்சதா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்களால தான் எல்லாம் ஆச்சு. நான் என்ன பண்ணேன்? சும்மாவே விட மாட்டேன் பாரு. தலைவா, இது ஏதோ லவ் ஃபீல் இருக்கேஸ் போல. லவ்வும் இல்ல மண்ணும் கட்டியும் இல்ல, கல்யாணத்தால தான் எல்லா ப்ராப்ளம். வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தாலே பிரச்சனை தான். அதை விட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பேச்சு இருக்கேன், நம்ம எதுக்கு என்ன உயிரோட இருக்கோம்னு தோணும். எங்களோடது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். எனக்குன்னு எங்க அம்மா அண்ணா ரெண்டு பேர் மட்டும்தான். நான் பிறந்த உடனே எங்க அப்பாவை கொண்டுட்டேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிறந்த நேரமும் எல்லாம் ஜாதக தோஷமும் என்னன்னு எனக்கே தெரியாது. இப்பவும் என்ன அப்படிதான் பாக்குறாங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. ஆனா அவங்களுக்கு வரதட்சணை மட்டும்தான் முக்கியமா இருந்துச்சு. எங்களோட சூழ்நிலை அவங்க சுத்தமா புரியல. எங்க தாத்தா விட்டுட்டு போன ஆஸ்தி மட்டும்தான் இருக்கு. அது எப்போ எங்க கைக்கு கிடைக்கும், எப்போ எங்க நிலைமை மாறுமோன்னு தெரியல. எனக்கு வாழவே பிடிக்கல. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உயிரோட இருக்கிறத விட சாவறதே மேலன்னு வந்துட்டீங்களா? நீங்க செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? இல்லைங்க, இந்த ஜனங்கள்லாம் நாலு சொட்டு கண்ணீரை விட்டு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்கு. இங்கே பாருங்க, நம்ம செத்ததுக்கு அப்புறம் செலவு பண்ணி நம்ம போனத்தை பார்க்கறதுக்காக வருவானுங்க. அதே நாம சாவரோன்னு தெரிஞ்சா கூட சேர்ந்து சாக எவனும் வரமாட்டானுங்க. நாம ஏங்க மற்றவங்களுக்காக வாழணும்? நம்ம லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். எனக்கு இப்போதான் புரியுது என் லைஃப் எவ்வளவு முக்கியமானதுன்னு. தேங்க்ஸ். சரி, அது இருக்கட்டும். நீங்க என்ன வேலை பண்றீங்க? ரவுடிசம். ஹே, என்னாச்சு? ஃபிளாஷ்பேக் போயிட்டேன். வீட்டுக்கு வாங்க. இல்ல, வேலை இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரேன். உங்களை ரொம்ப நம்புறாங்க தலைவா. எனக்கு புரியுதுரா. ஏண்டா லேட்டு தலைவா? அந்த தவக்கில் மிஸ் ஆனதுக்கு நாகா கத்திய தீட்டிட்டு இருக்கான். இப்போ அவன் புள்ள சூரியவே டச் பண்ணியிருக்கோம். ஏரியா ஃபுல்லா நம்மளை தான் தேடிட்டு இருக்கானுங்க. எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா அன்னைக்கு அந்த தவக்கலுக்கு சமாதி கட்டிருப்பண்டா. தலைவா, நம்ம எப்பவுமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ விட. சரி, வர தலைவா, ஜாக்கிரத. ஜெயில இருந்து வெளியே வந்து இந்த சென்னையில நானும் ஒரு பெரிய ரவுடி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, என்ன மீறி இங்க நடந்தது ஒண்ணு.
நாகான்னு பார்க்கணும். ஓ அனுப்பு. என்னடா எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான், நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. எவ்வளவு தைரியம்டா உனக்கு! என் அண்ணன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு சிகரெட் பிடிக்கிறியா நீ? என்னடா வேணும்? நான் உங்களுக்கு பண்ண வேலைக்காக கூலி வாங்க வந்திருக்கேன். கூலியா? ஆமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கேரேஜ்ல உன் உயிரின காப்பாத்தனல்ல. சாரி சாரி லோஹித், உன்னை நான் எல்லா இடத்துலையும் தேடினே, உன்னை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கல, அதனால தான் நான் அப்படியே விட்டேன். நீங்க சொல்லிதான் இன்ஸ்பெக்டர் என்ன உள்ள தூக்கியே போட்டாரு, அது உங்களுக்கு தெரியாதா? என்னடா அதுக்கு என்ன இப்ப? ஆமா, நீ என்னடா முந்திரி கொட்டையா கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? என்னடா ஓர பேசுற, லைட்டா அழுத்தினா போதும், உன் மண்டை பீஸ் பீஸ செதறி போயிடும். நான் ட்ரிகர் அழுத்தினாலும் ஓ மண்டை செதறும், பரவாயில்லையா? நான் உனக்கு புரியுகிறேன், நீ உட்காரு, நீ உட்காரு, நான் அவங்கட பேசிக்கிறேன். ஜெயில இருந்து வந்தவனுக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஒண்ணும் புதுசு இல்ல. 5 லட்சம் ஓன்லி இப்ப எல்லா பேவும் இருக்குல்ல. ஓகே ஆயிடுச்சு, இன்னும் வரலையே. வேட்டையாடுன்னு சொல்லவே முடியாது. பட்டா தலைவா, 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 நில்லு தலைவா, 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 நானும் உன் கூட வந்துடுறேன், என்னையும் கூட்டு போ தலைவா, ப்ளீஸ். காசை பார்த்து வந்தியாடா? இல்லை தலைவா, உன் தைரியத்தை பார்த்து தான் வந்தேன், நீ சீக்கிரமே பெரிய ஆளாயிடுவ, அதான் உன் கூடவே ஒட்டிக்கலான்னு வந்துட்டேன் தலைவா. இது உனக்கே கொஞ்சம் ஓவர தெரியல தலைவா. ஸ்கூல் பசங்க பெரிய பசங்களை ஆறதுக்கு முன்னாடியே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் தலைவா. நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாதுண்ண. தலைவா நீ சுடுகாட்டு கூப்பிட்டாலும் நான் வரேன் தலைவா. தச்சி பாய முடு, பா. என்னடா இது, காலங்காத்தல ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. சாரி டாட், ஜஸ்ட் ரிலாக்ஸ் மோட். சிசிபிக்கு தெரிஞ்சா உன் உயிர் எடுத்துருவாங்க. உங்க ஏரியால தானே நாகா இருக்கிறது, அவங்கிட்ட போறதை விட்டுட்டு என்கிட்ட எதுக்காக வந்தீங்க? அண்ணா இது சின்ன சில்லற விஷயம்ண்ணே, நீங்களே முடிச்சிருவீங்கன்னு தெரியும், அதான் அவங்கிட்ட எதுக்கு போகணுமேனு உங்ககிட்ட. சில்லற வேலையே அப்பா கிட்ட எடுத்து வரியா? என் முன்னாடியே அப்பா அசிங்கப்படுத்துறியா? ஏய் உன விட மாட்டேன், என்ன நினைச்சிட்டு இருக்க, பயம் போச்சாடா? ஏய் நாங்க யாருன்னு தெரியல அண்ணா. இன்னொரு தடவை உன் மூஞ்ச நான் இங்க பார்த்தேன்னா. அண்ணா இப்ப பார்த்து யோசிங்கண்ண, இன்னும் நமக்கு டைம் இருக்கு. இந்த தடவை அவன் மிஸ் ஆகக்கூடாது. ஏய் போடா 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 போட
பசமா மாட்டிக்கிட்டாடா. தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான்டா. டேய், முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்கடா. ஏய், என்னடா பேசிட்டு போறடா. சாணம் பிடிக்கலையோ? சாணம் இந்த ராத்திரியில பிசினஸ் நடக்குதானா? நடத்தி காட்டுறேன் பாரு. அவங்க கிட்ட நீ தான் என்ன காப்பாத்தணும். சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். உன் உயிரை காப்பாத்தினா எனக்கு எவ்வளவு கொடுப்ப? கீழே விண்டிய தம்பி, எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல்ல. நானா இவ்வளவு சீன் போடுறான்? ஏபா, என்ன விட்டுறாத. உன் உயிரை காப்பாத்த வேலை 1 கோடி. என்ன சொல்ற? இப்ப என்ன சொல்ற?
நாலு சின்ன பசங்களை வெட்டிட்டான்னு சொத்தை தூக்கி கொடுத்துருவியா நீ? புத்தி இல்ல உனக்கு? சாவ பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்தவங்கதான் தெரியும் அந்த வலியும் பயமும் என்னன்னு. நாகானா, கேள்வி கேட்கறவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா நம்மள எவனும் மதிக்க மாட்டான். எங்களுக்குள்ள சண்டை முட்டி வர்ற வேலையில நீ வச்சுக்காத. நான் ஒருத்தனை மிதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன் இல்லடா, சொந்த முயற்சியால சாதிச்சு சாம்ராஜ்யத்தை கட்டுறவன். ஏய், ரவுடிசன்றது நெஞ்சில வாங்குற புல்லட் கிடையாதுரா. புத்தி, புத்தியை யூஸ் பண்ணணும். கத்தியை எடுக்கிறது கரண்ட் எடுக்கிற மாதிரி கிடையாது. ஏய் தவுக்கல, சும்மாரு சிவி சிங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற பேசிக்க கோபம் வரத்தான் செய்யும். உண்மையான பத்தினிய பார்த்தா தவுக்கல கம்மன் சொல்றோம். தவுக்கல நாளை இன்னைக்கு உயிர். தவுக்கல இந்தாங்கண்ணா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். லோயிது, நீ கேட்டது பிசினஸ்ல நீ ரொம்ப ஷார்ப்பாகுற. பணத்துக்காக கூட பிறந்தவங்களே கொள்ற காலம் இது. இதுல நாமெல்லாம் ரவுடிங்க வேற. லோயித்து, உனக்கு எப்ப உதவி வேணாலும் என்கிட்ட வா, நாகரேன். உதவியா? நான் ஹிட்லர். ரூலு எந்துதான், கோலு எந்துதான்.
சார், நீங்க சார், நீங்க எங்க சார்? இங்க நீங்க ஹிட்லர். என்னது ஹிட்லரா? அடையாளமே தெரியாம மாட்டிக்கிறீடா, சுத்தமா தெரியலையா உன்ன? ஆமா சார், நீங்க எங்க? இங்க பென்ஷன் காசை வாங்க வந்தேன். இந்த ஆபீஸ்க்கு நடையா நடந்து போதும் போதுன்னு ஆகிப்போச்சு, காசு வந்த பாடு இல்லை. சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார், இதோ நான் வந்துடுறேன். எவ்வளவு நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவன் கேட்கல. இவன் அப்ப போய் சொன்ன அவன் கொடுத்துருவானா? சார், வாய் வார்த்தையா பேசுனா கேட்க மாட்டான், அதுவே துப்பாக்கியை காட்டி பேசுறான். சார், உங்க வேலை முடிஞ்சுது, நான் வரேன் சார். வேலை முடிஞ்சுதா சார்? உங்களை சார் கூப்பிடுறாரு சார். என்ன மேஜிக் பண்ணா இவன்? வணக்கம் சார், பிடிங்க சார், இந்தாங்க சார். சார், இந்த சின்ன விஷயத்த எதுக்கு சார் அவர்கிட்ட போய் சொன்னீங்க? சாரி சார். இவன் நமக்கு மரியாதையா கொடுக்க மாட்டானே, இப்ப என்ன மரியாதை மழையா பொழியுது? தப்பாயிடுச்சு சார், சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சுங்க சார். சரி சரி, என்னமோ நடக்குது. ஹலோ. ஹலோ, நாளைக்கு எங்க அண்ணாக்கு காரியம் வச்சிருக்கோம், நீங்களும் வந்துருங்க. சரி, நான் வரேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எங்க அண்ணா எங்க வீட்டுக்கு பெரிய பையனா இருந்தான்னு சொல்றதை விட எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்தான். இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு என்ன தெரியும்? இந்த தரித்திரம் எனக்கா பிறக்கணும்? வர மாப்பிள்ள பாத்துட்டு மட்டும் போனா நீ ஆயுசு முழுக்க இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். உனக்கு நானும் எத்தனை மாப்பிள்ளதான் பாக்க? எதுக்குமா அவளை திட்டிட்டு இருக்க? என்ன பண்ணவ? சாமி கொடுத்த வரோன்னு இத ஒத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ ரெண்டு குழந்தைக்கு அப்பா, நான் எப்படி என்ன ஒத்துப்பேன்? என்னமா அதெல்லாம்? அதனால என்னடா, ரெண்டாம் தரமா போனவங்க யாரும் குடும்பம் நடத்தலையா? ஏமா அவசரப்படுற? நான் என்ன செத்தா போயிட்டேன்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இவளுக்கு வயசு ஆக ஆக நமக்குதான் பாரம்டா. அம்மா, புரியாம பேசிட்டு இருக்கேமா, கொஞ்ச நாளைக்கு சும்மா இற. அந்த நிலத்தை தான் விக்க போறோம்ல, ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம். அது நடக்க போறது இல்ல, இவளுக்கும் கல்யாணம் ஆக போறது இல்ல. எல்லாம் என்னால எழுது. அம்மா அம்மா, சில பேர் நாலு விதமா பேசுறது எனக்கு தான் தெரியும். சிஸ்டர், டோன்ட் வரி, அடுத்த மாசம் அந்த நிலத்தையும் வித்துறலாம், உனக்கு ஒரு நல்ல பையனையும் பார்க்கலாம். அண்ணா அம்மா, டென்ஷன் ஆனா ஆயுள் கம்மியாகும்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதா? இப்பதான் அவங்க அப்பனை முழுங்கனா அதுக்குள்ள கல்யாணமா? இவள கல்யாணம் பண்ற அப்பாவி யாரோ, எப்படியும் அவனும் போக போறான். அன்னைக்குதான் லோஹித்க்கும் எனக்கும் அறிமுகமாச்சு. அவர் தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு தான். வண்டில ஏறுங்க, டிராப் பண்றேன். பரவால, நான் பஸ்ல போயிக்கறேன். அட, சும்மா ஏறுங்க, டிராப் பண்றேன். நான் என்ன உங்களை சாப்பிட்டு வர போறேன்? ஏறுங்க. உங்களுக்கு வீஞ்சிரமா? ஒரு முக்கியமான வேலையே இல்ல, ஏறுங்க. அம்மா, நீங்க எங்க இங்க? ரவுடிசம்ல பஸ்ல இருந்துச்சு, அதான் வந்தேன். எப்பவுமே காமெடி தான் இல்ல? சொல்றேன், என் பேரு சொல்லு, வேலை முடியும். அம்மா, உங்களுக்கு எல்லாரையும் தெரியுமா? ஏதோ அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் தெரியும். ஏங்க? அது நாளைக்கு எங்க அண்ணாக்கு இன்டர்வியூ இருக்கு, நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா. எந்த கம்பெனி?
சிரி, ஏ சிரி. அவ இல்லடா. ஐயோ, எங்கம்மா போயிட்டா அவ? சரி, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ஏண்டா? சொல்றேன், முதல்ல சிரி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அவ இன்னும் வரலடா. வரலையா? ஏய் சிரி, வா வா வா, உனக்கு 100 ஐஸ். என்னடா? கரெக்ட்டான டைம்க்கு வந்துட்ட. நீ முதல்ல வாய தர, முதல்ல வாய தர. இந்த ஸ்வீட். ஓ, வாய் முகூர்த்தம் பளிச்சிடுச்சுமா? நான் காலை வச்சதுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீ என்னோட அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமாவாடா? ஆமாமா. அது மட்டும் இல்ல, பாத்துட்டே இரு, அந்த நிலத்தையும் வித்துருவேன், அப்புறம் என் லட்சுமிக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் சிரி லோஹித் தான். ஏய் சிரி, ஏய் சிரி, என்னாச்சு உனக்கு? அம்மா, உன் ஃப்ரெண்ட் பேர் என்ன சொன்ன? உச்ச, கேட்கவே இல்லனா. அவர் நம்பர் இருக்கா? அதுவும் இல்லனா. ஐயையே. ஏனா? ஒண்ணும் இல்லம்மா, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல, அது நம்ம கடமை. நெக்ஸ்ட் டைம் அவரை பார்த்தா அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ. சரிண்ணா. அம்மா, நீ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு சைன் பண்ணணும். அவரு நம்பர் மட்டும் இல்ல, பேரு, ஜாதகம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். கடவுளே, உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அப்படியே அவருக்கும் என்னை காப்பாத்தினது மட்டும் இல்லாம எங்க அண்ணாக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு வாட்டி மீட் பண்ணவை, மறுபடியும் எப்பவும் கேட்க மாட்டேன். பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். ஹாய். ஓ ஹாய். உங்களுக்கு 100 ஐஸ். எதுக்கு? இப்பதான் கடவுள் கிட்ட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னன்னு? எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு. எதுக்கு? எங்க அண்ணாக்கு வேலை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா உங்க நம்பர் கூட இல்ல. மேடம், நாங்க ஒவ்வொரு வாரமும் இந்த கோயிலுக்கு வருவோம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலு, வியாழக்கிழமை சாய்பாபா கோயிலு, இன்னைக்கு இங்க. அப்படியே உங்க பேரை கொஞ்சம் சொல்றீங்களா? லோஹித். அப்புறம் கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான், நீங்க கேட்டதும் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. இது என்ன, உங்க அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இனி உங்க கல்யாணம் ஒண்ணுதான், அதுவும் நடந்துட விடுங்க, நல்ல மாப்பிள்ள கிடைக்கும். ஆல்ரெடி கிடைச்சிட்டாரு, தாலி கட்டுறது மட்டும் தான் பாக்கி. ஹலோ மேடம், ஹலோ மேடம். என்ன இப்பவே ட்ரீமா? சரி, நான் வரேங்க. காதல் வந்து என்னை சாய்க்குதே, நான் பார்க்க முன்னேறேன்.
நான் போறேன். போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. நல்ல வேலைக்கு போகுது, நல்லதா நடக்கும். ஏ ஸ்ரீ, இன்னைக்கு நான் போய் நிலத்தோட பத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அதை என் கைக்கு வந்தே ஆகணுமா? உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லமா. ஐயோ கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏன், என்னாச்சு? ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னொரு வாட்டி பண்ணு. டைம் வர போகுது. இல்லண்ணா, பிஸின்னு வருது. அந்த போன் இப்படி கொடு. வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் போட்டு வரேன், பார்த்துட்டு அவரே கால் பண்ணுவார்ல. இந்த நம்பர் தானே? அதுதான். நெட்வொர்க் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குத. அப்படி போவோம். சார் வணக்கம் சார், நான் சிறியோட அண்ணன். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் இன்னைக்கு எங்க நிலத்தோட பத்திரத்தை எல்லாம் வாங்க போறேன் சார். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். சரி, இந்தாமா சென்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்சா எனக்கு ஒரு கால் பண்ண சொல்லுமா. ஃபோர்ஸ் பண்ணல வேணா. வரட்டுமா? அன்னைக்கு நிலத்தோட பத்திரத்தை வாங்க போனவர் இன்னைக்கு அதே நிலத்துல மண்ணோட மண்ணா இருக்காரு. அண்ணா, உன் மேல சத்தியமா சொல்றேன், நம்ம நிம்மதிய கெடுத்து உங்களை கொன்னால அவனை கொன்னு உங்க பக்கத்திலே புதைக்கிற வரைக்கும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். வேற யாராவது இருக்காங்களா? வேற யாராவது இருக்காங்களாமா? லோஹித், ஐயர் கூப்பிடுறாரு, இங்க வாங்க. வர. சரி, என்ன மன்னிச்சிட. உங்க அண்ணனை கொன்னது நான் தான். உங்க அண்ணனை கொண்டது நான் தான். நம்ம இன்னும் அப்படி பண்ணல. அது ஏதோ தெரியாம சமாதி கூட கட்டுவீங்கல்ல? சாவிடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பனா தெரியுமா உன்ன? அவனை போய் கொன்னுட்டியடா. நீ இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்ல.
ஒரு பொண்ணு வேணும்ன்றதுக்காக சம்பாதி கூட கட்டுவீங்கல்ல, சாவுடா. எங்க அண்ணா எவ்வளவு நம்பினா தெரியுமா உன்ன? அவனை போய் கொண்டுட்டியடா. நீ இந்த பூமியில வாழறதுக்கு தகுதியே இல்ல. என்னாச்சு தலைவா? கெட்ட கனவுடா. கெட்ட கனவா? சரி கிட்ட, எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவங்க சும்மா இருப்பாங்களா தலைவா? இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கிட எப்படி போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அருவறுப்பா இருக்கடா. தலைவா, நீ வேணும்னு ஒண்ணும் பண்ணலையே, இது எல்லாம் அந்த தவக்கலையால வந்தது. நீ அண்ணா அண்ணான்னு மரியாதை கொடுக்கற வரைக்கும் உனக்கு தான்ப்பா பிரச்சனை. ஆல்ரெடி மார்க்கெட்டில் உன் பேரு புசுவானம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு என்ன? நீ வா. ஹிட்லர் அவனால நீ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க. இதால உனக்கு என்ன லாபம் அதை சொல்லு. இன்னைக்கு உனக்கு தடையா இருக்கிறவன் நாளைக்கு எனக்கு தடையா இருக்க மாட்டான்னு என்ன கேரண்டி? அதான் அவன் கதையை நீ முடிச்சா மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா அவன் பேர் வரும்டா. அவன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கலாம். அவன் கதைய நான் சீக்கிரமா முடிக்கிறேன். நல்லா ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க மட்டும்தான் என்ன வச்சு போட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்படி பப்ளிக்கை போடணும்னா ரவுடிசத்தில் பாவம் புண்ணியெலாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ பண்ணாலும் பாவம் தான், இவ்வளோ பண்ணாலும் பாவம் தான். அப்படின்னா அதை நீயே பண்ண வேண்டியதானே? என் அண்ணன் வேணான்னு சொன்னார், அதனால தான் நான் சும்மா இருக்கேன். இவ்வளோ பண்ணவனுக்கு இது பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு தான்டா, அதுக்கு தான்டா சொன்னேன், ஆளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடியாதுன்னு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னா நான் இதுக்கு வரவே மாட்டேன்னு. 6 கோடி ரூபா என்ன பண்ணுறீங்களோ பண்ணி தொலைங்க. லோ இது ஒத்துக்கோ, சிங்கிள் பேமெண்ட்ல கோடி கோடியா கிடைக்கும். வெறும் பாய் பார்த்தனா ஓகே தான், அதை விட்டுட்டு உன் இஷ்டம் தான். ஓகேன்னா சரி. சரி நான் கிளம்புறேன். சரி. இவன் எப்ப வந்து எப்ப தூக்குறது? நேரம் கால தெரியாம. ஹலோ. என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஒரு செட்டில்மென்ட் நடக்குது, அத வந்திருக்கேன். எப்ப பாரு, இது ஒன்னு சொல்லிடுங்க. எங்க அண்ணா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அவர் பேசின வீடியோவ நான் அனுப்பி வைக்கிறேன், பாத்துட்டு ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நான் பாக்குறேன். Thank you.
ரெடியா போ. பா 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 பா, மிஸ் ஆயிட கூடாது. 6 கோடி ரூபாய் டீல்ரா. என்ன ஏண்டா கட்டி போட்டிருக்கீங்க? யாரா நீங்க? யாரா நீங்க? என்ன கட்ட வந்து விடுங்கடா. உன்னோட மச்சான். ஏய் ஏய், என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன விடுங்கடா. கத்தாத, சும்மா சைன் போட்டு போயிட்டு. சைனா எதுக்குடா? லேண்ட் டாக்குமெண்ட்க்கு. ஏ உயிரே போடல, சைன் போட மாட்டேன். ஏய் தூ, செத்துட்டா. எல்லாரும் மண்ணுக்குள்ள போறவங்க தான். இப்ப நீ சைன் போடல, நீயும் மண்ணுக்குள்ள போயிடுவ. டேய், இது என்ன? ஓ மாமியார் விட்டு சொத்தடா பரதேசி. திங்க கடத்திட்டு வந்தீங்க? யாரா நீங்களா? சும்மா எதுக்குடா சத்தாச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நானே விட்டாலும் நாளைக்கு எதுக்காக இன்னொருத்த வந்து உன் கழுத்துல கத்திய வைப்பான். நல்லா யோசி. ஏய், ஒழுங்கா சைனம் போட்டுறா, வீண அடிவாங்க சாகாத. அண்ணா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கண்ணா. நீ மட்டும் சரின்னு சொன்னா. உனக்கே பிடிச்சிருக்குண்ணா. அவன் ரொம்ப நல்லவனா தான் இருப்பான். அவன் ஒத்துக்கிட்டானா நானே முன்னாடி இருந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறமா. சரின போடு. உன்னோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்ன வந்து சேரணுமோ அதை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன தலைவா, பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு. டேய் இவன் ஒருத்த, சும்மா வாட. ஓ சரி தாண்டா. என்ன சரி? வீடியோ பார்த்தாச்சா சார்? ஓ சாரி 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 சாரி, வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், இன்னும் பார்க்கல. டோன்ட் வரி, இதோ பார்த்துறேன். எப்படியாவது உள்ள தள்ளுனா நீ செத்துதான் ஆகணும். நான் உங்களை காப்பாத்துறேன் சார்.
தப்பு பண்ணிட்டா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். தலைவா எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. உண்மைதான், ஹிட்லரை பார்த்தது இவரு தான். உங்க அண்ணனை காப்பாத்த எவ்வளவோ போராடினாரு, ஆனா முடியல. உங்களோட இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? வா, டாக்டர் வந்துட்டாங்க, வா. சார், என் பையன். சாரிமா, உங்க பையனை காப்பாற்ற முடியல. உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு அண்ணா எவ்வளவு ஆசைப்பட்டாரு தெரியுமா? அநியாயமா இப்படி போயிட்டான். இல்ல, கொன்னுட்டாங்க. பரவாயில்ல, விடுங்க மேடம். பழைய விஷயங்களை கலர்னா நமக்குதான் வலி அதிகம். விட்டுடுறேன். எங்க அண்ணனோட நினைப்ப இல்ல, அந்த ஹிட்லரோட பிண்டத்தை. அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை என் கையால சாகடிக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணவில்லை லோஹித். கொஞ்சம் பொறுமையா இருந்து தலைவா. எவனுக்கும் எதுக்கும் உதவி பண்ண போய் இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்டா. விட மாட்டேன், அந்த நாயை நான் விட மாட்டேன். எங்கடா அந்த பொறுக்கி, எங்க இருப்பா? போச்சடா. தலைவா வந்துரு, தலைவா. இப்ப எனக்கு புரியுது தலைவா. அன்னைக்கு நான் உன்னை தடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி தலைவா. தவக்கல, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான்டா. இப்ப எந்த பிளானும் போட வேணாம் தலைவா. அந்த காளி, நாகா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. பத்து அசுர சேர்ந்தாதான் என்ன மாதிரி ஒரு ஹிட்லர் ஆக முடியும். அந்த தவக்கலுக்கு இந்த ஹிட்லர் கையால தான் சாவு. யாருக்கும் பயப்படாதடா, நான் இருக்கேன். இங்க யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுடா. எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் போட்டு தள்ளினா எவ்வளவு பெரிய டீல் எல்லாம் பண்ணிடுறது. என் தம்பியா விட்டு லோயித்து, வானா லோயித்து, இது எப்படியா விட்டுரு? பயப்படாத, பயமா இருக்கு.
அண்டர் வேர்ல்டுல பெரிய ஆள் ஆகணும்னா பெரிய ஆளா இருக்கிறவன சாகடிக்கணும், இல்லன்னா காப்பாத்தணும். என்னையா? நீ நான் காப்பாத்தி விட்ட உயிர். உன் வீட்டுல நான் உப்பு தின்னிருக்கல, உன் ரத்தத்தை காவு வாங்க மாட்டேன். என்னம்மா என்னாச்சு? இனிமே இந்த நிலம் நம்மளுக்கு வராதுமா, அந்த ஆசையை நீ விட்டுடு. லோஹித், வருவாங்க சார். பொண்ணு கல்யாணம் பொண்ணு நினைச்சிட்டா சித்ரகுப்தா சார், பாக்குறதுக்கு செம நாட்டுக்கட்டையா இருக்கல்ல. பேசி முடிச்சிடலாம்னா சொல்லுங்க. அதான் வந்துட்டு இருக்கல, பேசி முடிச்சிடலாம் இரு. ஆஹா, ரசகுல்லா? இல்லடா, சிலேபி. திமுரு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நீங்க இருக்கீங்கல்ல சார், கம்மியாரு விடுங்க. இந்த பொண்ணு மனசு வச்சா டீலிங்க இங்கேயே முடிச்சிடலாம். கொஞ்சம் இது காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, முதல்ல என்னோட ஆள் கிட்ட பேசுங்க. அவன் ஒத்துக்கிட்டா ஃப்ரீயாவே எழுதி கொடுத்துடுறேன். ஓ ஆளா, நீ ஒண்ணு பண்ணு, இதா உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணு. ஹிட்லர், நாளைக்கே நிலத்தோட விஷயமா பேச போலான்னு இருக்கேன். அவங்க கிட்ட நீதான் ஹிட்லர்னு பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஹிட்லர்னா யாருன்னே தெரியாது. புரிய அப்புறம்
கொலை பண்ணவன் பேராலேயே சொத்தை வாங்கியாச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது அவன் ஆஸ்தியை கடலில் கரைக்கிறது தான். நான் வரேன். காதல் ஒரு போதைதான், தள்ளி இருடா, தலைக்கு மேல ஏத்தாதடா, கண்ட்ரோல் வேணும்டா. ஆம்பளைக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, நியாயம் கேளுடா, பிரம்மனோட மிஸ்டேக் இது, பயம் மூடுடா. காதல் ஒரு போதைதான், தள்ளி இருடா, தலைக்கு மேல ஏத்தாதடா, கண்ட்ரோல் வேணும்டா. ஆம்பளைக்கு ரெஸ்பெக்ட் இல்ல, நியாயம் கேளுடா, பிரம்மனோட மிஸ்டேக் இது, பயம் மூடுடா. மீச முளைக்கும் டைம் வந்தா, ஆசை முளைக்கும் தானா, கண்ணுக்கெல்லாம் நல்லா தெரியும், தடுக்கி விடாதடா. விழுந்தாலும் தூக்கி செல்ல, நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானே. மச்சான், நீ என்ன தப்பு செஞ்ச? வேணாம் மச்சம் போத, உன்னை தீத்து கட்டும் ராங்கு பாத. மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம், உருகி உருகி சாக வேணும், எல்லாமே பேசும். மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம், உருகி உருகி சாக வேணும், எல்லாமே பேசும். தெரியும் வலி, அப்பா அம்மா எல்லாரையும் நீயும் மதிக்காம, பொண்ணு கிட்ட தலைய சாச்சி போகாத தள்ளி. அடடா வாழ்க்கையும் பறி போனது, வீதியில் பாழானது, விதியின் விளையாட்டு நமையாட்டுமே, தட்டிவிடு என்னாலுமே. குரு அழுவாத குரு, அவ கண்டிப்பா சிக்க மாட்டா. மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம், உருகி உருகி சாக வேணும், எல்லாமே பேசும். மோசம் மோசம் ரொம்ப மோசம், பொண்ணு சகவாசம், உருகி உருகி சாக வேணும், எல்லாமே பேசும். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கானா? எல்லா பெரிய தலையும் அங்க வந்துட்டு இருக்கனா? இதுக்கு அப்புறம் அவன் இந்த ரவுடிசம் எல்லாம் பண்ண போறது இல்லையாம்னா? ஏய், செத்து போனவன் என் தம்பிடா, அவ ஆத்மா சாந்தி அடைற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. ஏய், அவன் கூப்பிட்ட உடனே போயிடணுமா? நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா போய் ஆகணும்டா. ரவுடி சத்தை விடுறானா? அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான்டா. நம்ம ஏரியால வந்து அடிச்சிருக்கான், அவனை போய் பயந்தாங்குளிங்கற. அவனுக்கு சாவே இல்ல அண்ணா, அதுக்கு தானா அவனை ஹிட்லர்னு கூப்பிடுறாங்க. அவனை கொண்டே ஆகுண்டா. நாகா, நமக்கு கீழே இருந்துகிட்டு அவ சொல்றத நாம கேட்கணுமா? அண்ணா, இன்னைக்கு அவன் வரட்டும் இங்க, இதயத்துல பொதைச்சிடுற அவன. Oh.
பண்ண தப்புக்காக பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இங்கேயே விட்டுருங்க, இல்லன்னா நீ செத்தாதான் சமாதானம் ஆகும்னா நான் அதுக்கும் ரெடி. ஆப்ஷன் உங்களது, ஆன்சரை மட்டும் சொல்ல. நான் உயிரோட இருக்கணும்னா உங்க அத்தனை பேரையும் போட்டுருவேன், நீங்க உயிரோட இருக்கணும்னா என்ன போடுங்க. தலைவா, எங்க கேங்கால உனக்கு எந்த பிரச்சனை வராது, வாங்கடா. உங்களை பகிச்சுக்கிட்டு நாங்க எதுக்காக நான் சாகணும்? டேய், வாங்கடா போலாம். குட் லக் பிரதர். இங்க பாருங்க, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே கையெடுத்து கேட்டதில்ல, உங்ககிட்ட நான் கேட்கிறேன். என்ன சீண்டி நீங்க உயிரை விட்டுறாதீங்க, இல்ல என்ன போட்டுதான் ஆகணும்னா இந்தாங்க லாஸ்ட் சான்ஸ். நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க தானே? தலைவா, எனக்கு இது சரிப்பட்டு வரும்னு தோணல, நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தாண்டா தீரும், நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் இஷ்டம் தலைவா. சரி 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 சரி. ஏன்பா, என் பிள்ளைய கொண்ட மாதிரி அவளையும் கொல்ல போறியா? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பையனை கொலை பண்ணுவேன், அந்த லோயித்தே அவனே தான் ஹிட்லரான். அம்மா, அவன் உங்க பொண்ணை மயக்கி உங்க சொத்தலை ஏமாத்த பாக்குறான். அவன் நல்லவன் இல்ல, இந்த உலகத்தில ஒன்னான்னு அவர் ஃப்ராடு. ஏண்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? உதவி பண்ணதுக்கு எங்க சொத்தை எழுதி கேட்டா நானே கொடுத்துருப்பேன்டா, ஏண்டா இப்படி பண்ண? எல்லாம் அந்த தவக்கலையால தான் நடந்துச்சுமா. நான் ரவுடிதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னைக்குமே நான் பொதுமக்கள் மேல கை வச்சது இல்லம்மா, எல்லாத்தையும் அவனுக்கு தான் பண்ணனுக்கு. இந்த உண்மையெல்லாம் நான் சிரிக்கிட்டு சொல்லணும்னு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? ஆனா என்னால முடியல. எங்க நான் சொன்னா என்ன விட்டு போயிடுவாளனு எனக்குள்ள பயம் எடுத்துக்கிட்டே இருக்குமா, ரொம்ப பயந்து. அவனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேம்மா, என்னால அவளை மறக்க முடியாது. நீங்க எதுக்கு பயப்பட வேண்டாம், என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உண்மை கண்டிப்பா தெரிய வந்துடும்ல. என்ன ஆகும், என்ன ஆகும் நாளைக்கு? என்ன, அவ கொண்டுடுவா அவ்வளவுதானே? நான் சாவறதுக்கு ரெடி, நான் சாவறதுக்கு ரெடி தான். வரம்மா. நில்லு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. நீ பண்ண தப்ப உணர்ந்துட்ட, பண்ண தப்ப உணர்ந்தா அதை விட தண்டனை எதுவும் இல்ல. இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அதால பிரச்சனை ஆகுமே தவிர யாருக்கும் நிம்மதி கிடைக்காது. நீ அவளை விரும்புறது அவளுக்கு தெரியுமா? அவளும் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். அது உண்மைன்னா நீ அவகிட்ட பேசு, இல்லன்னா நானே பேசுறேன். அவ மட்டும் ஒத்துக்கிட்டா எல்லாரும் கிராமத்துக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா வாழலாம். கண்டிப்பாமா, நாளைக்கு என் பொறந்தனா என் காதல கோவில்ல வச்சு நானே அவகிட்ட சொல்றேம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
ஓ, என்ன தலைவா, இந்த ட்ரெஸ்ல அப்படியே புது மாப்பிள மாதிரி இருக்கிய. அண்ணி பார்த்த உடனே அப்படியே ஃபிளாட் தான். ஆமா சசி, இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சசி. ஆமா தலைவா, இவனுக்கு சவகாசமே நமக்கு வேண்டாம். நானும் உன் கூட வந்துடுறேன், எங்கேயாவது போயிடலாம் தலைவா. வேணாம் சசி, நீ உங்க ஊருக்கே திரும்பி போயிடு. ஐயோ தலைவா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் ஒருவேளை செத்தாலும் என்ன உன் பக்கத்துல தான் புதைக்கணும்னு. இந்த பைத்தியம், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி நான் பேசாத பாய முடுறேன். நீங்க பாரு, இனிமே இப்படிலாம் பேசினா நானே உன் வாயை உடைச்சிருவேன். வா. அவர்கிட்ட சொல்ல போறேன். எப்ப பாரு லேட்டு. ஹலோ, எங்கடி இருக்க? என்னமா, பக்கத்துலதான் இருக்கேன். பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. சரி வெய்யமா வரேன். போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுற, நீங்க உள்ள போங்க. டேய் வாடா, ஒண்ணா போ. அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போங்க. சரி சீக்கிரம் வாடா. ஆ சரி. டேய் சீக்கிரம் வாடா. ஆ வந்து தலைவா, நீங்க போங்க. ஹே ஸ்ரீ, வரியா இல்லையாடி? வரேம்மா, கத்தாத. நீ போய் பூஜையை பாரு, நான் வேண்டுதல் முடிச்சிட்டு வரேன். கடவுளே, இந்த வருஷத்தோட இந்த நாள நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணனோட பிறந்த நாள். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் பிறந்த நாளும் கூட. உன்கிட்ட நான் ஒண்ணுதான் கேக்குறேன், எங்க அண்ணனை கொன்னவன ஏன் கையாலே கொல்லணும்? அதுவும் இன்னைக்கே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இருக்கும்போது கொண்டாகாதரா. நீ போயிடு தலைவா, நீங்கிறத உனக்கு தலைவா. நான் தான் அன்னைக்கே சொன்ன, நீ சுடுகாட்டுக்கு போனாலும் என்ன பக்கத்துல தான் புதைக்கணும்னு. என் தம்பி ஆத்மா எப்படா சாந்தி அடையும்? நம்ம தொழில டபுள் கேம் வர்றது சகஜம் தான்டா. ஓடுனா இப்படி போடணும். அநியாயமா என் தம்பிய கொண்டுட்டியடா. டேய் வாடா வாடா வாடா. இப்போ நம்ம தொழில ஒண்ணு சாகடிக்கணும்ல, சாகணும்டா. லவ் பண்ணிட்டு வேண்டாம்னா விட்டுருவோமா? உனக்கு தைரியம் இருந்தா அவ முன்னாடி கத்திய தூக்கடா பாக்கலாம். தைரியம் தான் கத்தியா போடுற, இப்ப வாடா. லவ்வர் இருக்காடா?
அவனுக்கு அவன் காதல் தான் முக்கியம் இல்லையா ஹிட்லர்? செத்தவங்களுக்கு சமாதி கட்ட நான் லவ்வர் இல்லடா ஹிட்லர். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையவே கடத்துவ? என்ன மிரட்டி ஏன் சொத்தை எழுதி வாங்கினல்ல, இப்ப எந்திர பாக்கலாம் வா. நீ ஒரே வெட்டில உன் தலையை துண்டாக்கணும். வெட்டுப்பா, வெட்டுப்பா, அவனை வெட்டு. ஒன்னு சாகடிக்கணும், லவ்வர் பாய் ஆகணும் சொன்னா விட்டுருவோமா?
சாபட்டும். அநியாயமா எங்க அண்ணாவை கொண்டுட்டல, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, என்ன பண்ணிட்டா இவ? என்னடி என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மா, நம்ம அண்ணனை கொன்னால ஹிட்லர், அது இவன் தாமா குத்திட்ட. ஹிட்லர்னா யாருன்னு தெரியுமா? கொஞ்சம் இரு அம்மா, வர இரு. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு கிடைச்ச கோழிதான் இது. அம்மா என்னமா பண்ற? சொல்லும்போது கூட கொன்னவன ஏன் கையாலே கொல்லணும்? அதுவும் இன்னைக்கே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல விட, என்ன மன்னிச்சிட்டானே, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, நிம்மதியா என் உயிரை நான் விட்டு. நிம்மதியா கண்ண மூடுவேன். ஐயோ, வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிட்டியடி. ஒரு வழியா இந்த ஹிட்லரோட வாழ்க்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்க. எதுக்குங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? இது போதுங்க எனக்கு, நான் நிம்மதியா உயிரை விட்டுருவேன். காப்பாத்துவேன். அப்பாவை முழுங்கின இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. இவளை கட்டிக்க போறவா ரோட்ல பொணமாதான் கிடப்பா.